வாழ்க்கையில் மிகவும் சிரமப்படுபவர்கள் இதை கடைபிடித்தாலே போதும். ரச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உப்பு மகாலட்சுமியின் அம்சம். பொதுவாகவே நாம் உப்பு வாங்கும் நாள் நமக்கு நல்ல நாளாகவே அமையும். அதேபோல் சம்பளம் கையில் கிடைத்ததும் நாம் வாங்கும் முதல் பொருள் உப்பாக இருந்தால் மிகவும் நல்லது. நமது வசதிக்கு ஏற்ப இப்பொழுது உப்பு சிறிய பேக்கெட்டிலும் விற்கப்படுகிறது. கல் உப்பின் சூட்சம ரகசியங்களை தெரிந்து கொண்டவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வரும் சுக்கர ஓரையில் கல் உப்பினை வாங்குவதை ஒரு வழக்கமாகவே வைத்துள்ளனர். அடுத்ததாக வீட்டில் நாம் உப்பை அதிகம் புழங்கும் இடமாக இருப்பது நமது சமையலறையே. சமையலுக்கு நாம் பயன்படுத்தும் உப்பு பொதுவாகவே நமது வலது கை பக்கமாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி நாம் எடுக்கும் உப்பு கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்க வேண்டும். மேலும் இப்படி சமையலுக்கு நாம் எடுக்கும் உப்பானது எப்பொழுதுமே சிந்தாமலும் சிதறாமலும் இருக்க வேண்டியது அவசியம். உப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதனை எடுக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் எவர் சில்வர் போன்றவைகளில் உப்பை போட்டு வைப்பதை விட பீங்கான் ஜாடியில் போட்டு வைப்பதுதான் நல்லது. நீங்கள் சமைக்கும் பொழுது உங்களின் வலது பக்கம் உப்பு ஜாடியை வைக்க இடமில்லை என்று நினைப்பவர்கள் கூடுமானவரை அதற்குண்டான இடம் இருக்கும்படி நீங்கள் தான் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உப்பு ஜாடியில் உப்பு குறையாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அந்தந்த குடும்ப தலைவிகளின் கடமையாகும். வெள்ளிக்கிழமைகளில் வரும் சுக்கர ஓரையில் வாங்கும் உப்பாகட்டும் அல்லது சம்பள பணத்தில் வாங்கும் உப்பாகட்டும் முதலில் அந்த பேக்கெட்டை அப்படியே சிறிது நேரம் பூஜை அறையில் வைத்து தூப தீபம் காட்டிய பிறகு அந்த உப்பை நீங்கள் சமையலுக்கும் மற்ற தேவைகளுக்கும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக சமையலறையில் உப்பை சரியான இடத்தில் வைத்து புழங்குவதன் மூலமும் அதே சமயம் உப்பு ஜாடியில் உப்பு குறையாமலும் இருக்கும்படி பார்த்து கொண்டாலே நமக்கு இருக்கும் கஷ்டங்களில் பாதி குறைந்துவிடும். எந்த ஒரு வீட்டில் உப்பு குறைவில்லாமல் இருக்கிறதோ அங்கு ஐஸ்வர்யத்திற்கும் குறைவே இருக்காது. வாழ்க்கையில் மிகவும் சிரமப்படுபவராக நீங்கள் இருந்தால் இன்றைய பதிவில் நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகளை பின்பற்ற தவறாதீர்கள். கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுவது நிச்சயம். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம். அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம். இந்த உன்னதமான நாளில் அம்மன் வழிபாடு, முன்னோர்களை வழிபடுதல், குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாகும். இத்தகைய மகத்துவம் வாய்ந்த அமாவாசை திதி நாளில் காகத்திற்கு சாதம் வைத்தால் நம் முன்னோர்கள் காக்கையின் ரூபமாக